ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னையில் சுமூகமாக நடைபெற்றது இந்திய இலங்கை மீனவர்கள் பேச்சுவார்த்தை. பேச்சுவார்த்தை விவரங்கள் இரு நாட்டு அரசுகளிடம் தெரிவிக்கப்படும் என மீனவ பிரதிநிதிகள் தகவல். அந்தமான் படகு விபத்தில் பலியானவர்களுக்கு இழப்பீடு வழங்க பிரதமருக்கு நடுவணமைச்சர் நாராயணசாமி கோரிக்கை. காங்கிரஸ் பாஜக அல்லாத கட்சிகளை ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருப்பதாக ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் தகவல். டெல்லி சட்ட அமைச்சர் சோம்நாத் பாரதியை பதவி நீக்க கோரி பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முதலமைச்சர் கேஜ்ரிவாலிடம் மனு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வசிக்கும் மக்களை வெளியேற்ற கோரும் கஸ்தூரிரங்கன் அறிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். கோவில்பட்டி பகுதி விவசாயிகளுக்கு இழப்பீடு தர அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கோரிக்கை. உசிலம்பட்டி அருகே கீரிப்பட்டி கிராமத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பல். சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி 3வது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். தொழில்துறைகளிலும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு அமைப்பு உளவு பார்த்ததாக எட்வர்ட் ஸ்னோடன் குற்றச்சாட்டு. ஆச்சி வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சூ.